ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் ஒரு ஆஸ்டன் கார்ட்டை ஒன்று ஒரு பிடிக்கும் 50 ரூபா பாட்டா வாங்கியிருக்கோம். சாப்பிட ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம். வாழ்க்கையின் மிக முக்கியமான நுட்பங்களை தெரிந்து கொண்ட டைமில் என் கூட ரவி இருந்திருக்கார். சொல்லப்போனால் ரவி தான், நான் 2வது படத்தை கூட ரவி ஒரு 8 படம் எடுத்துட்டு உட்காந்துருக்கணும். ஸோ வாழ்க்கை கொஞ்சம் விளையாண்டுருச்சு ஆக்சுவலாக. ஸோ நோ வே ஹீ இஸ் நாட் ஈவன் அ பிட் இன்ஃபீரியர் டு மீ. ஸோ ஈஸ் சச் எ க்ரியேட்டிவ் பர்சன். ஒரு கைத்தட்டுங்க அவருக்கு ப்ளீஸ். அதோட ரொம்ப முக்கியம் என்ன, வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இன்னொரு நல்லவர் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லுவேன். ரொம்ப கம்மி நான் தமிழ் சினிமாவில் ரொம்ப நல்ல மனிதன் ஆக்சுவலி. அதாவது ஒரு சின்ன ஒரு நாய் ஓரமாக உட்காந்து அது வாழாட்டுறதை பார்த்தா அப்படியே கண்கள்லாம் கலைஞரும் ஆக்சுவலி. அந்தளவு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு மனித உறவுகளையும் பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு கலைஞன். அவர் வந்து இந்த படம் வந்து இயக்கியிருக்காரு. எப்படின்னு தெரியல ஆக்சுவலி, அண்ணன் வந்து பார்க்கல. எனக்கு வந்து ரவி வந்து சொன்னார் வந்து நீங்கள் வரணும்னு சொன்னேன். ஐ வாஸ் சோ ப்ளீஸ்ட். இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். புதுசாக இப்போ ஆக்சுவலாக வந்து அண்ணா சொல்லும்போது நான் மதிக்கும், மிகவும் மதிக்கும் நம்ம ஜெகநாதன் அண்ணா. அவர் சொன்னார் வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து வேறு மீனிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வெரி வேர்ட் என்டர்டெயின் கம்ஸ் ஃப்ரம் ஒரு க்ரீக் வேர்ட், லாட்டின் ரூட். என்டர்டெயின்மெண்ட்னா என்டர் அண்ட் டெலிவர். டெலிவர்னா டு ஹோல்டு. ஒரு தியேட்டருக்குள்ளே போகிறோம், நம்ம பார்க்கும் அந்த காட்சி வந்து நம்மளை வந்து கழுத்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணணும் ஆக்சுவலி. இட் ஷுட் நாட் லூஸ். ஆனால் நம்ம என்டர்டெயின் மீடிங் வந்து கேளிக்கையின் அப்படி ஒரு பேர் ஒரு கொடுத்துட்டோம். உள்ளே போனால் ஒரு குத்துப்பாட்டு, நாலாம் குத்துப்பாட்டு தெய்வம் தான். அப்புறம் 6 ஃபைட் இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோலாம் பேசிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்ஸ் யூ என்டர் இன் டு த தியேட்டர் அந்த சீன் விச் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த ஸ்க்ரீன் ஷுட் ஹோல்ட் யூ வெரி டைட். அது வெளியே வரும்போது ஒரு சேதுவாகவோ ஒரு இயற்கையாகவோ இல்லை அந்த மாதிரி ஒரு படங்களாக வெளியே வரணும். அதுவும் ஒரு அதுதான் ஆக்சுவல் மீனிங் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு. பட் நம்ம அந்த கண்டெக்ஸ்டே மாற்றிட்டோம் ஆக்சுவலி. ஸோ எல்லா படங்களும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஆக்சுவலி. அது அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆர்ட் ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலி. வென் இட்ஸ் அக்செப்டட் பை ஆல் த பீப்புள், ஆல் செட் ஆஃப் பீப்புள், அண்ட் இட் ஆல்சோ மூவ் த பீப்புள் அண்ட் இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் மீனிங். அது வந்து ஒரு மிகப்பெருந்த ஒரு கலைப்படைப்பாக மாறுது ஆக்சுவலி. ஸோ இது அப்புறம் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி வரணும்னு நான் இயற்கையை நான் வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான படம். அந்த ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். அவர் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், நானும் ஒரு படம் பண்ணிடுறேன் ஒரு சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரவி வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும், சீக்கிரமே ஒரு 20 படங்கள் பண்ணணும். நல்ல சிந்தனை உள்ள ஒரு கலைஞர். அது முடிச்சுட்டா அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று பேசிட்டு போயிடுறேன். வந்ததுக்கு ஆக்சுவலி இப்போ அவங்க வரும்போது என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, வந்து நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோம், நாங்கள் வந்து யூஏ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தானு சார்லாம் தெரியும் ஆக்சுவலாக. ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்தார்னா ஒரு ஏ அப்படின்னு கிடச்சி ஒரு யூஏ கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ ஏக்கும் யூஏக்கும் வந்து உங்களுக்கு தான் வித்தியாசம் தெரியும். ஆனால் எங்களுக்கு வித்தியாசமே கிடையாது, எல்லாமே 30% போயிடுது. ஐ திங்க் ஸோ ஐ மே ரைட். அது தெரிஞ்சும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு ஒரு படம் தோற்று விட்டால் 50 குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்துடுது. ஒரு ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட 20 வருஷம் சம்பாதிச்ச காசு கொண்டு ஒரு 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னா கலை மேல் உள்ள தாகம். எனக்கு தெரியும் தானு சார், நான் கதை சொல்லும்போது ஒரு தீப்பெட்டி வச்சு பாடி கட்டினார். அதனால தான் சினிமாவில் நீங்கள் இருந்துருக்காரு. அது கலை மேல் உள்ள தாகம். ஸோ ஒருத்தங்க வரும்போது அது ரொம்ப ஈஸியாக வந்து படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தைகள் இருக்குது, படத்தில் வந்து ஒரு வன்முறை காட்சிகள் இருக்குது. கெட்ட வார்த்தைகளும் வன்முறைகளும் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் காப்ரியா கால்சியா மார்க்கோஸ் மிகப்பெருந்த மிகச்சிறந்த இலக்கியவாதின்னு சொல்கிறாங்க. அவருடைய கதைகள் நல்லா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பேஜிலும் ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும், ஒரு அசிங்கம் இருக்கும். ஒரு இலக்கியம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்கிறது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு கலை யூஸ் பண்ணணும். கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தத்தில் ஒருத்தன் திட்டணும்னா ஒருத்தன் கெட்ட வார்த்தை திட்டணும், போடா கண்ணா செல்லமே அப்படி திட்ட முடியாது. ஸோ ஒரு படத்தை பார்க்கறவங்க வந்து 1000 பேர் பார்க்குறாங்கன்னா எவ்ரிபடி ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர் தன் த டைரக்டர். அப்போ ஒரு படம் பார்த்துட்டு கை தட்டுறீங்கன்னா வந்து அவ்வளோ சென்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அப்போ பார்க்கும்போது வாழ்க்கையை நிதார்த்தம் தெரியணும். அங்கே வந்து போடா அப்படின்னு கெட்ட வார்த்தை திட்டும்போது நீ போடா செல்லும் போடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது உங்களை ஏமாற்றுக்கிறது ஒரு படம், ஒரு காட்சியில் ஒரு கதாநாயகரோ ஒரு கதாநாயகியோ ஒரு மனிதனை திட்ட வேண்டுமென்றால் அவன் திட்டணும். அந்த இடத்துல தடவை கொடுத்து பேச முடியாது. ஸோ இதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 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 சினிமான்றது வந்து இன்றைக்கி வெகுஜன சினிமான்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப மீடியாக்கர் ஆக்கிறோம். வெகுஜன சினிமா அப்படின்றது வந்து அதாவது என்னுடைய எல்லா சகோதரனுக்கும், ஒரு ரிக்ஷா ஓட்டுற சகோதரனுக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு சாதாரண தொழில் செய்கிற சகோதரனும் எல்லாரும் கூடியிருக்காங்க. ஒரு பைலட் உட்காந்துருக்காங்க தியேட்டரில், ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு, ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் உட்காந்துருக்காரு, ஒரு ரிக்ஷாக்காரர் உட்காந்துருக்காரு. இந்த தியேட்டர் மட்டும்தான் இங்கே ஜாதிகள் கிடையாது.
இங்கே தியேட்டர்ல மட்டும்தான் மனிதன் வந்து அகலமான பார்வையோடு பார்க்கிறான். அப்ப உலகத்துல தியேட்டர் மட்டும்தான், இங்க மட்டும்தான் எங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. இங்கதான் எங்களுக்கு ஜாதிகளும் மதங்களும் உடையப்படுகிறது. அப்ப இது வந்து ஒரு கோயில் ஆச்சு. கடவுளுக்கு அப்புறம் அண்ணாந்து பார்க்கறதுக்கு தரசல் இருக்காங்க. அப்ப ஒரு கலைஞருக்கு கடுமையான சுதந்திரம் தேவைப்படுகிறது. ஒரு சுதந்திரம் எப்படி தேவைப்படும்னா, சமூகத்தில் இருக்கும் சில விஷயங்களை எடுத்து அப்படியே எடுத்து சில டைம் வடிகட்டுவான், சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிகாஷன் போடுவான். அப்பதான் அப்பதான் டீ ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா டீயை சப்பட்டியை குடிச்சிங்க எப்படி இருக்கும், குடிச்ச மாதிரி இருக்குமா? அப்ப ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நாள் 24 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்த்தோம்னா, அந்த படம் ஷுட் பி வெரி இன்டென்ஸ், இட் ஷுட் ஹிட் யூ இன் கட் லெவல். அப்ப அந்த படம் உங்களை ஏமாத்தக்கூடாது. இப்ப இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியாது, இந்த வன்முறைகள் யூஸ் பண்ண என்ன தருமாங்க, இப்ப வேற மாதிரி இன்டைரக்டா சொல்றாங்க. அதனாலதான் நிறைய படங்கள்ல பார்த்தா வழுக்கத்தலன்னு சொல்றது, அப்புறம் வந்து சும்மா எட்டி உதையிறது இதெல்லாம். ஏன்னா எட்டி உதஞ்ச ஒண்ணுமே பண்ண முடியாது, எடிட்டர் கட் பண்ண முடியாது, தணிக்கையில் கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மோசமான விஷயங்கள் வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் கிடையாது. நான் வந்து பிசாசு படம் எடுத்து நான் காட்டின உடனே அவங்க தணிக்கையில் சொன்னாங்க, ஆக்சுவலா இதனால நான் பேசுறதுனால அடுத்த படம் இங்கே ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அடுத்த படம் ஏதா எடுக்க போறேன், என்னுடைய படம் படம், அடுத்த படம் ஒரு கிரைம் தெல்ல படம், ஏ படம் தான், தயவு செய்து பொம்பளை எல்லாம் வராதிங்க. அப்புறம் ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இருக்கு, ஒரு படம்ன்றது குழந்தைங்களோட பார்க்க முடியல சார், தயவு செய்து குழந்தைங்களோட பார்க்குற மீடியம் இல்லை சார், கார்ட்டூன் படங்கள் தான் குழந்தைங்களோட பார்க்கணும். வென் யூ என்டர் இன்டு தியேட்டர் இட்ஸ் அன் அடல்ட் மீடியம், இது பெரியவர்கள் பார்க்கும் மீடியம். எல்லாருமே தமிழ் சினிமா குழந்தைங்களோட தயவு செய்து குழந்தைங்க கூட தியேட்டர் வராங்க, குட்டிச்சதா மைடியில் குட்டிச்சதும் குழந்தைங்களோட வாங்க, மைடியில் குட்டிச்சதும் குழந்தைங்களோட வாங்க. நீங்க டைட்டானிக் பார்த்தா கூட முத்த கட்சி இருக்கும், குழந்தைய பார்க்க கூட்டு போடும். ஸோ பேசிக்கலி மூவி மீடியம் இஸ் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு அடல்ட், பெரியவர்களும் மனதை மாற்றக்கூடிய ஒரு மீடியம் தான் ஒரு சினிமா. ஆக்சுவலி ஸோ இங்க போன உடனே சென்சார்ல சொல்லிடுறாங்க வந்து, சார் குழந்தைங்களோட எல்லாம் பார்க்க முடியாது சார், குழந்தைங்களோட வராங்க சார் ப்ளீஸ், என் படம் வராங்க, என் படம் பார்க்க முடியாது, என் படம் பார்க்க முடியாது நிச்சயமா. அப்ப நான் பிசாசு ஒரு படம் எடுத்து முடிச்சோம், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் சார், படம் சூப்பரா இருக்கு சார், ஆனா பிசாசு இருக்கு சார். நான் பாருங்க சத்தியமா ஒரு 20 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது திடீர்னு 1 வருஷம் பிசாசு பாலத்தை சொல்லிட்டேன், சரி எடுறா அப்படின்ட்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு பிசாசை வந்து எப்படி காட்டலாம்னா, பிசாசை தான் நம்ம எங்க அம்மா போய் சொல்லி வளர்த்துருக்கோம், இந்த பக்கம் போகாத பிசாசு இருக்கும், அந்த பக்கம் போகாத பிசாசு இருக்கும். அப்புறம் சினிமாக்கு வந்தா நிறைய பிசாசை பார்த்தேன் நிஜமாவே. அதுக்கப்புறம் போனா எங்க பார்த்தாலும் பிசாசு, பிசாசை ஒரு மோசமாக ஒரு சித்தரித்து தான் எல்லா படங்களும் எடுக்கும்போது. நான் ஒரு கதை எழுதுறேன், ஆக்சுவலா பிசாசு வந்து தெய்வங்க, தெய்வத்துக்கு ஒரு படி மேலும் எடுக்கிறேன். ஸோ பிசாசை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, பிசாசு வந்து ரொம்ப மேன்மையானது. நம்மளுக்கு தெரியாத ஒரு இருட்டை பார்த்து நம்ம வந்து தேவையில்லாம ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும், அதை பண்ணாதீங்கன்னு ஒரு படம் எடுத்துட்டு சொன்னா, சார் பிசாசு வந்துருச்சு அதனால ஏ சார், நான் பாலாட்டு திட்டு தான் வாங்கினேன், ஏன்டா அப்படி படுத்தேன் அப்படின்னாரு. ஸோ தயவுசெய்து தணிக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ், இது வந்து சும்மா ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு போய் உள்ள உட்காந்து ஒரு பேனல்ல உட்காந்து ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு வெளியே வருது அப்படி விஷயங்கிறது ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஆக்சுவலி எல்லா சினிமாக்களும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், ஒரு படம் எடுக்கிறப்ப வந்து நான் எழுத போதே பயப்படுறேன், ஒருத்தன் திட்டம் போதே பயப்படுறேன், உடனே அடிச்சு எழுதுறேன். ஆக்சுவலா அது ரொம்ப பிளாண்டான ஒரு டேர்ம் போட்டு தான் அந்த நான் டேர்மே எழுதுறேன். ஆக்சுவலா நான் எழுத போதே என் சினிமா கொல்லப்படுகிறது, நான் எடுக்கும் போதே அந்த கேமரா சொல்லுவேன் சார் இந்த சீன் கட் பண்ணிடுவாங்க சார் சொல்லுவேன். ஒரு பாருங்களேன், ஒர்க் பண்ணும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னா அது என்ன கலை அதிர்ச்சி. உலகத்தில் ஒரே ஒரு சுதந்திரம் கொடுக்குறது கலை மட்டும்தான். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஒரு ஆடியன்ஸாகவும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் ஐ மென்ட் டு டாக் சம்திங் கான்ட்ரவர்சியல், வெரி சின்சியர்லி ஐ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங். நான் வரும்போது தான் யோசிச்சு என்ன பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். தானு சார் சினிமாவில் வந்து உழைச்சிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோம்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்க யூஏ கொடுத்துருங்க என்னன்னு தெரியல, நான் படம் பார்க்கல, ஆனால் என்ன சொன்னார் சார் நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து யூ கொடுத்துருங்க, ஏன்னா அந்த 30% அடி வந்து அவ்வளோ பெரிய அடி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதனால் வந்து தகுந்த மாதிரி சார்வங்களை இங்கெல்லாம் எல்லா கலைஞர்கள்லாம் வந்து இந்த பெரிய ஒரு விஷயமா பண்ண, இது போராட்டம் நடத்துகிறேன் சொல்லலை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது போராட்டம் கிடையாது, இது வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், ஒரு கலைஞருக்கு சுதந்திரம் வேணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வெரி ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷம் வந்து நம்ம வெற்றிமாறனுடைய விசாரணை வந்து வெனிஸ் போயிருக்கு, தம்பியெல்லாம் போயிட்டு இருந்திருக்கான். ஸோ வெற்றிமாறனுக்காக மிகச்சிறந்த படங்களை கொடுத்துருக்கு வெற்றிமாறனுக்கு ஒரு கிளாப் பண்ணி ப்ளீஸ். அந்த படம் பாருங்க, எக்ஸ்ட்ராடனரி மூவி, இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் கையில் தொடாத ஒரு ஏரியாவை வந்து தொட்டுருக்காரு. அந்த படம் மிகச்சிறந்த படம் ஆச்சு, அந்த படத்தை இப்பயே பார்த்துருங்க, அதுவும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி ரவியுடைய கடுமையான உழைப்பு, 2 வருஷம் உழைச்சிக்கிட்டே இருக்கான்,
அவன் இந்த படம் வந்து அவ்வளவு பெரிய வெற்றி, அதுக்கு பெரிய கத்தி கை தட்டு தம்பிக்கா கூட நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் ராஜா, ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பெரிய படம் வின் பண்ணதுக்கு. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர், ஐம் வெரி ஹானர் டு பி ஹியர். வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் இல்லாத நம்மளுக்கு எவ்வளோ போர் அடிச்சிருக்கோம். ஸோ சினிமா வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஐ எம் வெரி ஹானர் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச்.